கல்யாணத்து கேள்வியே எப்படி? உன் கட்டடத்தில் நல்ல காரியம் தள்ளி போகிறதுக்கான கெடுவை அன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்று, ரெண்டாவது எவ்வளோ நாளில் முடிக்கலாம், எந்த திசையை நோக்கி வரலான்னு கேள்வி கேட்டதுக்கும் பதில் சொல்கிறேன், அப்புறம் வான்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். உன்னோட கட்டடத்துலப்பா சுக்கர பார்வங்கிறது நீச்சம் பெற்றவனாக இருக்கான், மன வாழ்க்கையில் அமையிற வரைக்கும் கொஞ்சம் சிரமந்தான்ப்பா. ஏன் அப்படின்னாக்க, சுக்கரனுடைய பார்வை நீச்சம் பெற்று போச்சு, மன வாழ்க்கை அமையறதுக்கு உத்த உரியவன் அவன்தான். அவனுடைய பார்வைங்கிறது நீச்சம் அடைஞ்சிருக்கத்தால் நமக்கு கிட்டேயே இருந்தாலும் பொண்ணு இருக்கா அப்படிங்கிற சந்தேகத்து வரையக்கூடிய சூழலில் தான் அமைப்பு ஓடும். நம்ம ஒவ்வொரு இடமும் தேடி போனாலும் இந்த ஊரில் நம்ம எதிர்பார்க்குற பொண்ணு அமையுமா? ஒரு ஊருக்குப்பா நல்லா சொல்கிற விளக்கத்தை புரிஞ்சிக்க, பக்கத்தில் அணிவிருச்சி போய் பொண்ணு பார்க்க போனோம், நம்ம பையனுக்கு அந்த ஊரில் பொண்ணு இருக்குமா இப்படிங்கிற சந்தேகம் அமைப்போம். அதே சமயத்தில் அங்கே போனாலும் இது அமையுமா அமையாத தெரியலையே, சரி பார்ப்போம், அதையும் ஒரு ஆசை பார்க்க தான் செய்யணும் அப்படிங்கிற மினியும், அப்படி ஓடி பார்க்கும்போது நம்ம என்ன நினச்சோமோ அதே மினி திரும்பி அது சாதம் பொருந்தினா ஊடு பொருந்தினா ஊடு பொருந்தா சாதம் பொருந்தினா ஏதோ ஒரு இக்கட்டை வச்சு கேட்டிக்குது. இந்த வெனி போகிறதால நமக்கு என்னடா இவனுக்கு மன வாழ்க்கை அமைக்கிறது, வீட்டுக்கு தலசம் பிள்ளை செல்ல பிள்ளைய வளர்த்து நம்ம வர வாங்கி தான் வாங்கி பெற்ற பிள்ளைக்கு ஒரு மன வாழ்க்கை அமைக்கிறதுக்கு இவ்வளோ சங்கடமும் இவ்வளோ சூழலும் இருக்குது அப்படிங்கலாம். அவன் லக்கணத்தில் சூரியதசப்பா, அவனுக்கு கல்யாணம் பண்ணுறதும் ஒரு கோயிலை விட்டு கும்பாஷம் பண்ணுறங்கிறதும் ஒன்று தாங்கிற கிரக அமைப்பில் பிறந்திருக்கான். அது உச்சமாக இருந்தாலும்ப்பா அவனுடைய அமைப்பு தான் தசாபுத்தி, மற்ற இதெல்லாம் உனக்கு அன்னைய காலகட்டத்துக்கு சிறப்பாக இருந்தது. சின்ன வாரிசு பிறந்த அறுபாடு, மற்ற மண்ணு மனை வாங்கணும், மற்ற யோகம்லாம் வந்து சேர்ந்தது. அவனோட அமைப்பில் இருந்தத்தை தர்த்தம் பண்ண வைக்காது, ஆனால் தனக்கு உரியதை எதை வச்சு பொழப்பு ஓட்டலாங்கிற சூழ்நிலை இருந்தவன் அவன். இவன் அடுத்தவன் வந்து உனக்கு மண்ணு மனை மற்ற இது செல்வாக்கெல்லாம் உற்பத்தி பண்ணி கொடுத்தது இவன். இருப்பினும் இப்போ இவனுடைய மன வாழ்க்கைங்கிறது அந்த உச்சம் பெற்றிருக்கிறதால நமக்கு எந்த தசையை நோக்கி தான் போகிறது, ஆனால் கிட்டத்தே இருக்குன்னா கூட நமக்கு கண்ணுக்கு இப்போ புலப்பட முடியாத ஒரு சூழ்நிலை நிற்கிது. எந்த இதை பார்த்தாலும்ப்பா வெளியில் ஓடி பார்க்கணும், என்ன ஊரில் யாரை சொல்லி கேட்கலாம், யாரை தான் கேட்குறது இதுக்கு? நம்ம தரகரை பார்க்குறதா, மற்ற சூழலை பார்க்குறதா, இல்லை வேறு இடத்த பார்க்குறதான்னு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பான். குழப்பத்தை உண்டு பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும்ப்பா, எங்கே யார்கிட்ட சொன்னாலும் ஒரு சிறப்பான பதில், தெளிவான பதில் யாரும் இது வரைக்கும் காதில் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. மேலுக்குள்ளே தான் இருக்குது. திட்டவட்டமாக வந்தீங்கன்னா தெற்க குந்தி இருக்குது, தெற்க குந்தி இருக்குன்னா எல்லா அமைப்பும் இருக்குதுப்பா. போனால் ஏதாவது ஒரு உச்சம் இருக்குது. உச்சம் என்ன புரியுதாப்பா? ஒன்று ஆண் வழக்கம் உச்சமாவது, இல்லை சோடி பொருத்தத்தில் ஒருத்த உச்சமாக வராங்க. நமக்கு எல்லாம் இருக்கிற இடத்த கட்டினா சிறப்பாக இருக்கும்போது உன்னுடைய இது ஜாதகத்துலேயும் உச்சம் பெற்ற வண்டியும் போகலாம், உச்சம் இல்லாத வண்டியும் போகலாங்கிற ரெண்டு சூழலும் இருக்குது. ரெண்டு சூழல் இருந்தாலும் உச்சம் இல்லாத இடத்த போனால் தான் நமக்கு சிறப்பு. செய்கிறான் செய்யலை அவனை போனால் மதித்து கூப்பிடவும், கட்டடத்தில் எல்லோரும் சேவமாக இருக்கணும், நாமளே எல்லா நாளும் பார்த்துட்டு முடியாது, அவனுக்கு ஒரு மாமலாம் இருந்தால் ஒரு நல்லது கட்டுறது ஓடி விடியாரு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உன்னுடைய அமைப்பு. அது எப்படி அமைப்பும் சிறப்பாக குந்தும்ப்பா. ஒரு கயிறு, இதை ரெண்டையும் எடுத்து வந்து கட்டடத்தில் வந்து கயிறு இங்கே வெளியிலே முடிஞ்சிக்கணுப்பான். முடிஞ்சு கட்டடத்தில் உள்ளே போடும்போது என்னோட கழுத்தில் இன்றைக்கி நீ வெறும் மஞ்சள் கொம்பன் அவனுக்கு போடுறாயா, திருப்பி கட்டடத்தில் நீ சொன்ன அந்த தை மாத கெடுவுக்குள்ளே எனக்கு மாங்கல்ய தானம் பண்ணி நான் மாங்கல்யம் கழுத்தில் ஏறி போச்சுன்னா இந்த மஞ்சள் கொம்பை கட்டிக்கிட்டு உனக்கு பொட்டு மணி தார வத்து போடுறேன்னு சொல்லி ஆக்கு மூலம் வச்சுட்டுப்பான். செய், பிள்ளையனுடைய காரியத்தில் தவசல் வராது, அவனை நன்றி கலங்க வேணாம், நேர் தென் தசைக்கு வரான். கிழக்கு அவனுக்குப்பா ஒரே ஒரு தசை நேர் வடக்க தவிர மீதி எல்லா தசையுமே அவனுக்கு சிறப்பு உண்டு. அவனுடைய எதுக்கு வந்து சூரிய தசையில் பிறந்தவனுக்கு எந்த தசை வேணாலும் குந்தலாம், ஆனால் சொல்கிறது சாதத்தில் ரெண்டு தசை மட்டும் குறிப்பிடுவான். இவன் பார்வைக்கு எல்லா பார்வையும் ஏற்பட்டாலும் ரெண்டு தசை தான் சிறப்பு, அதில் தென் தசை வந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியனுடைய பார்வைக்கு அவனுடைய இருப்பிடம், அவருடைய பொன்னால் இருப்பிடம் அமையக்கூடிய இடங்கிறது தென் தசை நோக்கி தான் குந்தோம். அதேவனி தசையில் குந்தினா சிறப்பாக இருக்கும். அவனுக்கு சின்ன சின்ன குறைகள் இருக்கிறதவரை ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லைப்பா. இங்கே இதை பண்ணிட்டு ஒரே ஒரு இதில் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை 4:00 to 6:00